ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ்எம் யஷ்வந்த். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஊரில் எப்படி வாடகையாக சைக்கிள் எடுத்துகிட்டு நம்ம உள்ளூருக்குள்ளார ஜாலியாக சுற்றிட்டு வந்தோமோ அதே மாதிரி இப்போ இங்கே வந்துட்டு நவி மும்பையில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க வாடகை பைக்குங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் கண்ட்ரோல் தாங்க. இந்த வண்டியை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முதல்ல யூலுங்கிற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். பண்ண உடனே அதில் ஸ்கேனர் வருங்க, அதை எடுத்து இதை ஸ்கேன் பண்ணால் தான் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஜிபிஎஸ் கனெக்ஷன் எல்லாமே இன்பில்டாக வச்சுருக்குறாங்க, அதனால் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். அதனால 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுதுங்க. போகிறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. சரி ஓகே, இதை ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் ஓட்டிகிட்ருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே ஓட்டிகிட்ருக்காங்க. சரி ஓட்டி பார்க்கலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யஷ்வந்தும் ட்ரை பண்ணிருந்தோம். ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்க. பாருங்கள் இந்த ஃபுல் வியூ பாருங்கள், காம்பாக்டான ஒரு பைக்குங்க இது. பார்க்குறக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. அதுக்காகவே தான் நாங்கள் போய் எடுத்து ஓட்டினோம். யஷ்வந்த் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாருங்க, அவருக்கு பைக்குனா ரொம்ப பிடிக்குமாச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யஷ்வந்த் கிளம்பிட்டோம். எடுத்து வண்டி ஸ்கேன் பண்ணோம், டக்குன்னு ஸ்கேன் பண்ணோம், அடுத்த செகண்ட் ஆன் ஆகிடுச்சிங்க வண்டி. ஆனானோன்னே நம்ம எங்கே வேணால் போயிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் ஓட்டலாங்க, அதுக்கேற்ற சார்ஜ் வரும். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் ஓட்டினோம், அதுக்கான சார்ஜ் 26 ரூபா வந்துச்சுங்க. இந்த ரைடை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஒரு ஆளுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எத்தனை பேரும் ஏற்றக்கூடாதுங்க, இப்படி ஏற்றுனா 10,000 ரூபா ஃபைன்னு சொல்லிட்டு அதையும் அந்த வண்டியிலேயே நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கேரியர் இருக்கிற லக்கேஜ் வைக்கிறதுக்குன்னா அதுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு பைக் இருக்குதுங்க, அதுலேயும் அந்த குறிப்பிட்ட வெயிட் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 12 கிலோனா அவ்வளோ தான் ஏற்ற சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு மேலே ஏற்றுனா அதுக்கு ஃபைன் போட்டுருவாங்க. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து பரவாயில்லைங்க, நல்லா இருந்துச்சு போயிட்டு வர்றதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.